குத்துருப்பா, அறுவடை முடிஞ்சு அடுத்த நிமிஷமே கொடுத்துறேன். நான் வர்றேன் செல்ல தோரே. சரி, சந்தோஷமா போயிட்டு வாக்கண்டப்பா. அம்மா வடிவு வர்றம்மா. அடியே, அன்னைக்கு நான் போட்ட கொலத்தை கலைச்சு அந்த வீட்டுக்கு எஜமானி ஆயிட்டேன். இன்னைக்கு நான் போட்ட கொலத்தை கலைக்கிறேன். என்னடி செய்ய காத்திட்டு இருக்க? அடியே, ஈச்சப்பட்டியில எல்லோரும் வந்த கசுமாலா சொத்து சகோ நல்ல புருஷன் அடையறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். உன்ன போல பாவிங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காதடி. ஆமாண்டி, நாங்க பாவிங்கதான். ஆனா இது வரைக்கும் எந்த குடும்பத்தையும் கெடுக்கல. எடுபடியா வந்து இரும்புப்பட்டி சாமியை புடிக்கல. சக்கரத்துக்கு எப்ப பாரு, நக மேலேயே ஒரு கண்ணு. பேச்சு பேச்சு வாக்குல இருக்கும் போது அவ கண்ணு எங்கேயெல்லாம் மேய்து பத்தியா? நகைக்கும் பணத்துக்கு நாயா அலையிற. அந்த நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு தானே நீ திருட்டு தாலி கட்டிக்கிட்ட. என்னைய சொல்ற, நீ அலையிறேன்னு. நான் திருட்டு தாலி கட்டிக்கிட்டு வீட்டோட இருக்கேன். உன்ன மாதிரி திருட்டு சோத்துக்காக லோ 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 அலையல. அடியே, உன்னை சும்மா விட கூடாது. என்னடி சொல்லு, என்னடி சொன்னே? நான் அலையிறேன் சொன்னேன். வெளிய போறேன். அடிக்க மாட்டான் இனிமே அவ வந்து என்ன. வாங்க தம்பி போலாம். அடக்கோழி முட்டைக்கோழி சாமக்கோழி சண்ட கோழியோ 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 கோழி. யோ கோழிக்கார, கோழிய காட்டு பாக்கலாம். கூட இறக்குங்க ஐயா. இது வேறயா? ஏயா, இவனுக்கு காடு கரை இருக்கு, கிரி மாதிரி பொண்டாட்டி இருக்கா. இவன் எதுக்கு ஐயா கோழி வித்துட்டாயறான்? அட அதுங்களா, இவன் பொண்டாட்டி இருக்காளே, அவ ஒரு கோபக்காரி. எந்த நேரமும் குழந்தை அடிக்கிற மாதிரி இவனை அடிச்சுக்கிட்டே இருப்பான். பாவம், இவன் வேற ஒத்த நாடியா, அவளுக்கு பயந்துதான் கோழி விற்கிற சாக்கில இப்படி வெளியில அலையறான். ஓஹோ, நான் அடி வாங்குறது இவன்களுக்கும் தெரிஞ்சு போச்சா? அதுதான் நெத்தி அடி அடிக்கிறாங்க. ஆமா, போடவக்கார வாங்க, உள்ள வாங்க. அம்மா, இந்த ஜில்லாவிலேயே உங்களை மாதிரி ஜிலி ஜிலின்னு கண்ணுள்ள ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. கண்ணா இது, பாக்குறவன் மனச புண்ணால ஆக்குது. எனக்கு பிடிக்கிற மாதிரி நீதான் ஒரு படவை எடுத்து கூட. சரி, இத பாருங்க. வேண்டாம், உடங்க. இது லேட்டஸ்ட் டிசைன், மேல இருக்கிறது நைலான் செல். இது தோரல் நின்ன போச்சு, ஒண்ணுமே பிடிக்கலையா? சரி, வேணாம். இது பங்க கல்யாணி, சும்மா அட்டகாசமா இருக்கும். அம்சமா இருக்குது. இப்பதான் புரியுது அரசன. சரிம்மா, விஷயத்துக்கு வருவோம். இந்த சேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இல்ல, எனக்கு பிடிக்கல. அப்ப வந்தது லேட்டா? இது பிடிக்கிறது. சரி, அதே எடுத்துக்கங்க. நீங்க இன்னொன்னு பாக்கலையே, ரெட்டை மடி பவானி ஜமுக்காலம். இத ரெண்டு பேரும் போத்திக்கிட்டா கதகதப்பா தூங்கலாம். ஏன் வயித்தறிச்சல கலப்புற? கல்யாணத்தப்ப எங்க அப்பா குடுத்த ஜமுக்காலம் அப்படியே இருக்கு அருமையா பெட்டியில. ஏமா, ஆளு நல்ல வாட்ட சாட்டமா கொத்தமல்லி கட்டு மீசையோட இருக்காரு.
அப்ப உங்க பேர் என்ன சொல்லுங்க? சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு. காலையில வந்திருக்கிறேன், பேருந்தையோட அனுப்புறீங்க. மறுபடியும் வாங்க, பணத்தை கொடுத்துறேன். மிஸ்டர் செல்லதுரை. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. எதுக்குங்க? ஜாமீன் கையெழுத்து போட்டு வடிவேலுக்கு பணம் வாங்கி கொடுத்தீங்க, அவர் கட்டல. உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணும், நீங்களும் எந்த முயற்சியும் செய்யல. அதனால உங்க சொத்துக்களை பூரா ஜப்தி பண்ண சொல்லி கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு. இருக்காம வெளிய போயிருங்க. யாராவது அழுதா அதை தொடக்கிற முதல் கை செல்லதுற கையா தான் இருக்கும். நம்ம ஊரு நல்லா இருக்கணும், நம்ம ஜனங்க முன்னுக்கு வரணும்னு பாடுபட்ட நல்ல மனுஷன் செல்லதுற. கண்டப்பா, பெத்து வச்ச புள்ளையும் புடுத்து வச்ச கடனும் சமயத்தில் உதவுங்கிறது எவ்வளவு சரியா போச்சு பாத்தியா? நீ என்னப்பா சொல்ற? ஓ மகா கல்யாணத்துக்காக நான் கொடுத்த பணம் இப்ப ஏ மகா கல்யாணத்துக்கு உதவ போகுதுன்னு சொன்னேன். ஜப்தியில இருந்த அதிர்ச்சியில உனக்கு மூளையே குழம்பிட்டுதுன்னு நினைக்கிறேன். கந்தப்பா, நல்லா யோசனை பண்ணி சொல்லப்பா. நீ இந்த பூமியை நம்பி பிழைக்கிற விவசாயி, பணத்தை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லி இந்த பூமி மேல நீ சத்தியம் பண்ணி சொல்லு. இதே பூமி மேலத்தான் நானும் சத்தியம் பண்ணி சொல்றேன், பணத்தை நான் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். உனக்கு துணையா இருக்கிறது இந்த கருப்பாய் ஒண்ணுதான். நீயும் பட்டினி கிடந்து அதையும் பட்டினி போடாதம்மா. ஆமாமா, மாட்டுக்கு மடி வெட்டி போச்சுன்னா அப்புறம் கஞ்சிக்கே வழி இல்லாம போயிடும். நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், முதல்ல அதுக்கு தண்ணி வச்சுட்டு நீயும் சாப்பிடுமா. Thank you.
சமாதானப்படுத்துறதே பெரும்பாடா இருக்கும் போல. இன்னையோட மூணு நாளா இவனோட சேர்ந்துக்கிட்டு இதுவும் பச்சை தண்ணி கூட குடிக்காம அடம் பிடிக்குதுங்க. எருமேனு கேலியா பேசுறோம், ஆனா வளர்த்தவங்க மேல இதுக்கு இருக்கிற பாசம் கூட எத்த பிள்ளைங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. நீ எப்ப தண்ணி குடிக்கிறியோ அப்பதான் நானும் சாப்பிடுவேன். அடிவு என்னம்மா, என்னமாச்சு அடிவு, என்னம்மா அடிவு. சொன்னது சரியாத்தான் போச்சு. கூட பிறந்தவங்க கூட இப்படி பசங்க காட்டி பட்டினி கிடக்க மாட்டாங்க. இந்த கருப்பாய துணையிலேயே நான் என் காலத்தை ஓட்டிருவேன். ஒரு டீ கொடுங்க. முதலாளி ஒரு டீ கொடுங்க. சக்கரை இல்ல வந்துடும். வரட்டும், கிழங்கு கூடிய தூக்கிட்டு லோ 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 நாலஞ்சு அசந்துட்டு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கிழங்கு விற்கணும்னு இருக்கும். வாங்கப்பா டீ சாப்பிட்டு போலாம். நாலு டீ. ஒரு பையன் ஒழுங்கா வீட்டை பாக்குறது இல்ல, பல பையன் கவனிக்கிறது இல்ல. சின்ன பையன்ல இருந்து பல்லு போன கிழவு வரைக்கும் ரெட்டு அர்த்தத்துல கிழங்கு பிஞ்சா முத்தலா வெடிச்சுதா வெடிக்கலையா இப்படி எல்லாம் பேசுறானுங்க. என் தால எழுத்து அப்பா. நான் சிறுக்கு படம் தான் பாப்பேன். வாயா டீ சாப்பிடலாம். நான் டீ சாப்பிடுறது இல்ல. வாயா வா உட்காரியா. ரெண்டு டீ. இந்த வயசுல கிழவங்க இந்த பார்வை பாக்குறாங்களே, சின்ன வயசுல சுத்த லோலாய் பசங்களா இருப்பாங்களோ. அம்மா நீ அடுத்த ஊருக்கு தானம்மா போகணும். ஆமா, சவுக்கு தோப்பு வழியா தனியா போகாதம்மா, நாங்களும் துணைக்கு வர்றோம். நான் எல்லா தோப்பையும் பார்த்தவன். சவுக்கு தோப்பு ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. நீங்க ஒண்ணு எனக்கு துணைக்கு வர வேணாம். சக்கரை இல்லங்க. சரியான கூமுட்டையா நீ இல்லன்னு சொல்லியா? வாயா போலாம். கழுதைகளை நம்பவே கூடாது. அரை மணி நேரம் புருஷன் பக்கத்துல உட்கார்ந்து தாலியை கட்டிக்கிட்டா ஆத்தா அப்பன் எல்லாம் ரெண்டாவது பட்சம் தான். என்னமோ நம்ம கடமையை செஞ்சு வச்சிருவோம். அத்தா நான் இருக்கிற நிலைமையில கல்யாணம் அவசியமான நல்ல யோசித்து பாரு. இன்னும் என்னடா யோசிக்கிறது? இந்த பாருங்க, இது என் தம்பி, ஒண்ணுக்கு ரெண்டு பொண்டாட்டி முழுகிட்டு உட்காந்துருக்கான். இவங்க ரெண்டு பேத்துக்கு மடிச்சு போட நான் என்ன இழந்தாரியா? இந்த பாருறா, உனக்கு பொண்டாட்டி வேணுமோ இல்லையோ எனக்கு ஒரு மருமக வேணும். இந்த பாருங்க, நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. நான் எதையும் மறைக்கிறது இல்ல. என் பையனை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். நீங்களும் அவனை நேர்ல பாத்துட்டீங்க. நாளைக்கு அவனுக்கு அங்க போட்டேன் இங்க போட்டேன்னு ஏதாச்சும் சொன்னீங்க எனக்கு பொல்லாத கோபம் வரும். உங்களுக்கு எல்லாம் சரின்னு பட்டுச்சுன்னா முகூர்த்தத்துக்கு நாள் பாருங்க. ஆமாச்சா, என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வர்ற? என்னையா கல்யாண வீட்டுல வந்தோடனே செருப்பு ஆரம்பிச்சியா? சும்மா துணி செருப்புல நான் தூக்கிட்டு போயிட்டானா? அதான் துணி சுத்தி வச்சிருக்கேன். செருப்பு போட்டி கொண்டு வர்ற, காலில் போட்டு வரக்கூடாது. அறிவே இல்லையா? வாங்க 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 வாங்க. என்ன நீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு நேரம் கழிச்சு வந்துட்டு? ஆமா அண்ணி வரல. எல்லாரும் அவனையே கேளுங்க, என்ன மறந்துடுங்க. ஒரு பாசம் தான்
ஒரு பாச பிணைப்பு தான். ஏங்க இது யாருங்க? பிள்ளைக்கு அக்காவா? ஐயனுடைய சின்னம்மா. ஆமா, அந்த புலிநகை சங்கிலி போட்டுக்கார அவர் யாருங்க? அவரு மாப்பிள்ள பையனுடைய தாய் மாமன், அந்த அம்மாவுடைய தம்பி. ரோஷங்கிறது ரேஷன் கடையில் விற்க மாட்டாங்க, அது குடும்பத்தோட வரணும். உனக்கு மான மரியாதை இருந்தா அந்த வீட்டு கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு வந்திருப்பியா? 10 ரூபாய் சம்பாதிக்க வக்கல்ல, 20 ரூபாய் கோழியும் 10 ரூபாய்க்கு வித்துட்டு மொய்யை எழுதிட்டு வந்திருக்கியா? சின்ன பொண்ணு, உன் மேனி மெருகு குலையாம வச்சிருக்க, நான் உனக்கு என்ன தொல்லை கொடுத்தேன்? நீ எனக்கு தொல்லை கொடுக்கணியா? அதுதான் எதிர்பார்க்கிற. அதுக்கு ஏன் நீ சாமான நொறுக்குற? ஏசாமாயா, எப்படி வேணாலும் நொறுக்குவேன். இந்த பாரியா, பாக்குறதுக்கு மட்டும் பொண்ணு வேணும்னா புத்தகம் வாங்கி பாரு. பொண்டாட்டி அழசா இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா புதுசா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆவலை இருந்துக்க. நான் புறப்படுறேன்ப்பா. போயிட்டு வாமா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாமா. 6 நாளுக்கு சொல்லிட்டு இருந்தா 6 நாள் ஆகும். புறப்பட சொல்லுக்கா. புறப்படுமா? ஏ, கூட்டி வரா. அப்பா, கருப்பாயி. அம்மா, கல்யாணம் ஆகி புது வீட்டுக்கு போகும்போது பசுமாட்டோட போகும். நீ கவலைப்படாதம்மா, இன்னும் 2 நாள்ல நானே கொண்டு வந்து விடுறேன். சந்தோஷமா போயிட்டு வாமா. போடா, போய் சீக்கிரம் வண்டியில ஏறுங்க. அங்க அங்க நின்று இருந்தா நேரம் ஆகல. தாடி வண்டியா, அது எப்படி ஏறது? எப்பா அடே, வண்டியை கட்டி அடிச்சுடா. எப்பா கருப்பாயி, நான் போயிட்டு வரேம்மா. வடிவு, நேரமாச்சு, வாமா. என்னத்தமா போட்ட உளுந்த வடையா? இது பயல போறதே தெரியல. வீட்டு வடைய வாழிட்டு வீட்டுல விக்கிற வடைக்கு இப்படி அடிச்சிட்டு நிக்கிறிய, உனக்கு தக்கமா இல்ல? பாய்யா, மாறாப்ப மூடி. நானா மாட்டேங்கிறேன். என்ன பிள்ளையில இருந்து அவனுக்கு ராச்சாப்பாடு கிடையாது. விளக்கு வச்சதும் கொஞ்சம் பாலை காய்ச்சி கொடுப்பேன், குடிச்சிட்டு போய் படுத்துக்குவான். சாப்பிடுமா?
குழந்தை விடியற வரைக்கும் தூங்கணுமா? எந்திரிச்சு வாடி,